ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட நான் பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் சில நேரம் ஒரு சில நண்பர்கள் அந்த மாதிரியான இமேஜஸோ வீடியோஸோ டக்குன்னு அனுப்பி தந்துடுவாங்க. சொல்கிறது புரியுதுல்ல, அந்த மாதிரியான இமேஜஸ் பொதுவாக ஒரு இமேஜ் யாராவது அனுப்பி தந்தாங்கன்னா அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணும்போது அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளராக தான் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணாதான் அது என்ன இமேஜ்னு தெரியும். ஆனால் இந்த விட நான் பார்க்க போகிறது யாராவது நம்ம மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரியான இமேஜோ அந்த மாதிரியான வீடியோவோ யாராவது அனுப்பி தந்தாங்கன்னா வாட்ஸ்அப்பு அந்த இமேஜை ஆட்டோமேட்டிக்காகவே பிளர் ஆகி டவுன்லோட் பண்ணாலும் பிளர்ரா தெரியற மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே வாட்ஸ்அப்ல அந்த மாதிரியான குரூப்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு, எனக்கு தெரியல. ஆனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரிக் உங்களுக்கு டெஃபினட்டா உபயோகமாட்டிருக்கும். சோ இந்த வீடியோல அது எப்படி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா உங்களை மாதிரி அந்த மாதிரியான இமேஜஸ் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு பக்கத்தில் கூட ஷேர் பட்டன் கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாம தினமும் உபயோகப்படுத்துற மொபைல் இருக்கிற செட்டிங்ஸ் மெனுஸ் ஆப்ஷன்ஸ் பற்றிய தகவல்களை மிக தத்ரூபமாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்க யூடியூப்ல T4Time Pass நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உங்க ஃப்ரெண்டோட மொபைல், இது வந்து உங்களோட மொபைல் வச்சுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாயன் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஹாயன் போட்டுறாங்க, அந்த மெசேஜ் அங்க போட்டு உடனே நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா, இப்படி இருக்கட்டும். சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் அனுப்புறாரு, அதாவது அந்த மாதிரி ஒரு இமேஜ் அனுப்புறாருன்னு வச்சுப்போம். அவங்க கேலரில போயிட்டு இமேஜ் அனுப்புறாரு. நான் அதை செலக்ட் பண்றது வந்து உங்களுக்கு காட்டிக்க முடியாது, அதனால நான் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அனுப்புறாரு வாட்ஸ்அப்ல. அப்படி சென்ட் பட்டன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு. இமேஜ் போட்டோன்னு போட்டு வந்துடுச்சு இல்ல. பொதுவா நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், உடனே டவுன்லோட் ஆகும் இல்ல அது டவுன்லோட் ஆகல அப்படின்னா அது ப்ரிவியூல வந்து அந்த இமேஜ் காமிக்கும், அப்படி பிளர் ஆயிருக்கும். இப்ப நம்ம அந்த ட்ரிக் நம்ம மொபைல செஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப நம்மள தவிர இல்ல நாமளாவே இருந்தாலும் சரி, நம்ம என்ன இமேஜ் வந்துருக்குன்னு பாக்குறதுக்கு ஓபன் பண்ணாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்குல்ல. நம்மள தவிர சரி, நம்மள தவிர யாரா இருந்தாலும் சரி, நாமளே இருந்தாலும் சரி, என்ன இமேஜ் வந்துருக்குன்னு நம்மளாலே பாண்டுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அப்ளிகேஷனே வந்துருக்கூடிய இமேஜ் அந்த மாதிரியான இமேஜானு ஆட்டோமேட்டிக்காவே ஃபில்டர் ஆகி அதை பிளர் ஆகி யாருக்குமே தெரியாம வந்து மறைச்சி வச்சிடும். இது அவங்க கிளிக் பண்ணாலும் சரி இப்படிதான் இருக்கும், என்ன இமேஜ் கூட கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகே, இப்ப நமக்கு டவுட் வரும், ஒருவேளை இந்த இமேஜ் வாட்ஸ்அப்ல இல்ல நம்ம கேலரில போய் பார்த்தா உண்மையான இமேஜ் பாக்கலாம்ல அப்படின்னு நமக்கு டவுட் வரும். கேலரில போய் கூட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். கேலரில போய் கூட நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம கேலரில போயிட்டு வாட்ஸ்அப்போட கேலர் வாட்ஸ்அப்போட போல்டர் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் அந்த இமேஜ் வந்து இப்படிதான் இருக்கும், வெறும் பிளர் ஆகிதான் இருக்கும். எப்பா அந்த இமேஜ் வாட்ஸ்அப்ல உள்ள கேலரிலையும் கிடையாது, வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் அது ஆட்டோமேட்டிக்காவே பிளர் ஆகி என்ன இமேஜ் கூட பார்க்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். உண்மையில அந்த இமேஜ் என்ன இமேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இதோ இப்படிதான். அதுக்குதான் இந்த அப்ளிகேஷன். ஆக்சுவலா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணும்போது முதல்ல ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட இன்டர்ஃபேஸ் வந்து மதிப்பா இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா வால்ட் இருக்கும், ஆட்டோ ஹைட் இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே இதுல ஆட்டோ ஹைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்க மொபைல் இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸையுமே மொத்தமா ஸ்கேனிங் பண்ணிட்டு இருக்கும். சோ அது உங்க மொபைல் இருக்கிற இமேஜஸ் பொறுத்து அது அவ்வளவு டைமிங் ஆகும். பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல இத்தனை இமேஜஸ் இருக்கு, பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல போட்டோஸ் வந்து இன்னும் ஸ்கேனிங் ஆயிட்டு தான் இருக்கு. சோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான போட்டோஸ் வந்து பிளர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்க போட்டோஸ் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி வாட்ஸ்அப் அப்படின்ற போல்டர் ஓபன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அங்க மறைஞ்ச போட்டோ வந்து இங்க வந்து பாத்துக்கலாம். சோ இதே நான் பிளர் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது பிளரா இருக்காது, நீங்க அதை ஓபன் பண்ணும்போது நான் பிளர் பண்ணி வச்சிருக்கேன், என்ன காட்ட முடியாது. சோ சூப்பரான ட்ரிக். ஒரு சில முக்கியமான ஆட்டோ ஹைட் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது உங்களுக்கு குறைவா தான் இருக்கும். நம்ம கூட்டி வச்சுட்டா போதும், இன்ஸ்டன்ட் பிளாக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருக்கும், நம்ம ஆன் பண்ணி விடணும். அப்பந்தான் இந்த அட்டுக்கு வந்து ஒர்க் ஆகும். நல்லா ஜாம்பா வச்சுக்கணும், இது இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க வந்து இன்ஸ்டன்ட் பிளாக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணி விடணும். அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து மத்த மாதிரியான போட்டோஸ் அதாவது அந்த மாதிரியான போட்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் செய்து பிளர் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க, அதை வந்து ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து இமேஜுக்கு மட்டும் கிடையாது, வீடியோக்கும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரியான வீடியோஸ் யாராவது அனுப்பிருந்தாங்கன்னா அதை நம்ம வாட்ஸ்அப் உள்ளிருந்து பிளே பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அதனுடைய சவுண்ட் வந்து மியூட் ஆயிரும். அதுக்கு அந்த அப்ளிகேஷன்ல நம்ம ப்ரோ வெர்ஷன் வாங்கிக்கணும். ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல கிடையாது. ஃப்ரீ வெர்ஷன்ல இமேஜ் மட்டும்தான், நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் செய்து பிளர் ஆகி நமக்கு சேவ் பண்ணி தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.